செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் 30 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் இல்லாமல் அவதிப்படுவதாக மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் அவர்களிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். மனுவை ஏற்றுக்கொண்டு கழிவுநீர் கால்வாய் அமைப்பதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கு மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் தனது தொகுதி நிதியில் இருந்து 675,000 மதிப்பில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான நிதியை ஒதுக்கினார். இந்நிலையில் சோளிங்கர் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் கால்வாய் அமைப்பதற்கான பணி பூஜையுடன் பணிகள் துவங்கப்பட்டன. அப்போது ஒன்றிய குழு துணைத் தலைவர் பூங்கோடி ஆனந்தன், புலிவலம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமலை, புலிவலம் ஒன்றிய குழு உறுப்பினர் நதியா மதன்குமார், மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் மணி, லோகநாதன், பார்த்திபன், தங்கதுரை, பாபு, பூபாலன், எத்ராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.